வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது விடத்தேரி என்ற ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த வெப்ப குணத்தை உடைய இந்த விடத்தேரி செடிக்கு முளை மூலம் மூலத்தில் முளை மூலம் இருக்குது இல்லைங்களா அதை நீக்கக்கூடிய தன்மை உண்டு இரத்த கிரணி ரத்த ரத்தமாக அடிக்கடி மலம் கொட்டுறது தான் வயிற்றையே அப்படியே வெளியில் பிடுங்கின மாதிரி கலக்கி இழுத்து ரத்தரத்தமாக போகுதில்லை அதை நிறுத்தக்கூடிய தன்மையுடைய அற்புத மூலிகையாகவும் விடத்தேரி இந்த விடத்தேரியை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது முளையை வருவிக்கின்ற மூல ரோகத்தை அலையும் உதிரத்தை அடங்காது உழைத்தாக வேகத்தை போக்கிவிடும் வெய்ய விடத்தேர் சக்கர வாகத்தை காய் முளையாய் வாழ்த்து என்று கூறப்பட்டுள்ளது இந்த விடத்தேரி வேர்பட்டை வரட்புலா வேற்பட்டை நீர்புலா வேர்பட்டை ஆலம் விழுதினுடைய கொழுந்து இவைகளை வகைக்கு ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்து இவைகளை நன்றாக சிதைத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நாலில் ஒரு பங்காக குறைஞ்ச அளவுக்கு அதை காய்ச்சி வடிகட்டி அதை வேலைக்கு ஒரு அறுபது மில்லி வீதம் தினசரி ரெண்டு வேலையும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வயிறு கடுப்பு நீங்கும் இரத்தம் விழுதலும் நிற்கும் விடத்தேரினுடைய பிசினை வெதுப்பி அதாவது அனலில் அப்படி காட்டி அதை உலர்த்தி இடித்து தூளாக செய்து வைத்துக்கிட்டு இதை வந்து தினமும் ரெண்டு வேலைக்கு திரிகிடி அளவுக்கு மூணு வரலால் எடுக்கிற அளவுக்கு அதை ஒரு காய்ச்சின பாலில் போட்டு கலக்கி சாப்பிட்டு வந்தோம்னா அதில் சீனா கற்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் இது சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள உள் வெப்பத்தை ஆற்றும் வெள்ளையை குணப்படுத்தும் பெண்களுக்கு உள்ள வெள்ளை வெட்டை பிரச்சனை இருக்குங்கள அந்த வெள்ளைப்படல் பிரச்சனை குணமாகும் தாது விருத்தியை உண்டு பண்ணும் ஆண்களுக்கு தாது விருத்தியை உண்டு பண்ணும் இது தாது விருத்தி லேகியங்கள்லேயும் சேர்க்கப்படுகிறது எனவே இந்த அற்புதமான மூலிகையான விட தேரியை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்